ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட். ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே எங்கள் கேலண்டர்லேருந்தே அப்படியே கிழிச்சு போடலாம்னு நினைக்கிறேன். அந்த 1.5 வருஷம் அப்படியே போச்சு. பட் இதெல்லாம் தாண்டி அந்த இந்த 2 வருஷத்தில் வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம், நிறைய இழப்பு எல்லாருமே பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு, இங்கே இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் தள்ளி போகாதே, தள்ளி போகாதே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பிளான் பண்ணோம். அடுத்தது பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளான் இருந்தது. ஸோ நானும் கண்ணன் சார் நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது, என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு 2-3 டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு படம் பாப்பப் ஆச்சு. சரி, இந்த ஒரு நல்ல படமாக இருக்குது, இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போகும்போது இமீடியட்டாக கண்ணன் சார் ஓவர் நைட் ஒரு டீம் அசம்பிள் பண்ணார், இந்த டீம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போய் பேசினது வந்து கபிலன் சார் கிட்ட தான். ஸோ இது வந்து நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம் தமிழில், இதுக்கு வந்து கரெக்டான ஆள் யாருன்னா கபிலன் சார். அதை தவிர எங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கபிலன் சார் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல டீம் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் ஷமி சார், எடிட்டர் செல்வா சார், மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் சார், எல்லாருமே அமைஞ்சது வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு காஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸை வந்து அனுபமாக தான் இருந்தது. இந்த ரோலுக்கு வந்துட்டு அனுபமா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அனுபமா கிட்டே போய் பேசின உடனே வந்துட்டு அதுவும் அமைஞ்சிது. ஸோ எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு அமைஞ்சிட்டு இருந்தது. பட் ஒரே ஒரு ரோல் மட்டும் எங்களுக்கு வந்துட்டு செட் ஆகாமல் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஒரு ரோல் யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும், யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தோம். அது வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் அமிதாஷ் கிட்டே போய் கேட்டோம், சரி அமிதாஷ் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. கண்ணன் சாரும் ஃபீல் பண்ணால் நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ போய் கேட்கும் போது அமிதாஷ் இமீடியட்டாக வந்துட்டு ஹீ ஃபெல்ட் எக்ஸைட்டட் அபவுட் இட் அண்ட் இமீடியட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஐ திங்க் ஒத்த மொத்தமாக இது ஒரு டீமாக செட் ஆனதே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன், ஈவன் பிஃபோர் வி ஸ்டார்ட் ஷூட்டிங். அண்ட் முக்கியமாக நான் வந்துட்டு ராம்பிரசாத் சார் பற்றி சொல்லி ஆகணும். ராம்பிரசாத் சார் வந்துட்டு கண்ணன் சாருக்கு ஒரு பேக் போன் மாதிரி. ஸோ நாங்கள் பூமராங்கிலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து ராம்பிரசாத் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்ணன் சார் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, அவர் எவ்வளோ ஸ்பீடாக எடுப்பார் என்ன அப்படின்னு சொல்லி. பட் நான் கண்ணன் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, வந்து சின்ன வயசில் இந்த ஒரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எவ்ரி செகண்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கண்ணன் சார் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் முடித்தோம், ஒரு 20 நாள் முடித்தோம். முடித்த பிறகு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ லைவுக்கு வந்து தாடி வளர்க்கணும். தாடி வளர்க்குறதுக்கு கண்ணன் சார் வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், சார் எப்படி இருந்தாலும் ஒரு 2.5 to 3 weeks போல் இருக்கும் சார், 3 weeksில் நல்லா தாடி வளர்ந்துடும், வளர்ந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் போயிடலாம். ஓகே சார், சூப்பர், அப்போது அப்படியே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 weeks எண்டிங்கில் நான் வந்து கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன், கண்ணன் சார் தாடி இந்த லெவல் ஓகேயா பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ் டைமில் ஃபோன் பண்ணுறேன். பார்த்தா அவர் ஆக்ஷன் கட்டுன்னு வேறு இடத்துல இருக்காரு. ஸோ என்ன சார், என்ன படம் ஷூட்டிங் சார், நம்ம படம் ஷூட்டிங் வேறு எதுனா நான் இல்லாத போர்ஷன்ஸ் எதுனா எடுக்கிறீங்க? ஐயோ இல்லை சார், நான் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டு இன்னும் 3 days நான் முடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, எப்போ முடிக்கிறீங்க, எப்போ சார், நீங்கள் இன்னும் 2 months ரிலீஸ் சார் படம் அப்படிங்கிறாரு. சரி ஓகே சார், நம்ம எப்போ அப்படின்னு கேட்குறேன். இதோ விசா முடிஞ்ச உடனே அடுத்தது போயிடுறோம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஸோ விசாவுக்கு ப்ராசஸ்க்கு அனுப்புகிறோம். விசா ப்ராசஸ்க்கு நம்ம பாஸ்போர்ட்ஸில் போகுது, அதுக்குள்ளே இன்னொரு படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்ண மாட்டார். இப்போ நம்ம எல்லாருமே வந்து 2 lockdown எல்லாருமே வீட்டில் இருந்திருக்கோம். வீட்டில் இருக்கிற டைமில் 3 படம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கார். அண்ட் அந்த அளவுக்கு அண்ட் ஒத்துமொத்த அதே டெக்னீஷியன்ஸ் தான். ஷமி சாருக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் என்ன நினச்சா கண்ணன் சார் மட்டும் தனியாக ஷூட்டிங்கில் இருக்கார் போல், ஷமி சார் கடிச்சு சரி அட்லீஸ்ட் ஃபுட்டேஜாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இல்லை சார் கண்ணன் சார் ஷூட்டிங்கில் தான் இருக்கு, மொத்த டீமையும் தூக்கிட்டு போயிட்டாரு அடுத்த படம் ஷூட்டிங்க்கு. அண்ட் மேலும் நீங்கள் இதே மாதிரி நிறைய படம் பண்ணோம் சார். அண்ட் என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் தள்ளி போகாதே பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபிலிம். இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ஸ்ட்ரெயின்ஸ், நிறைய நெகட்டிவிட்டியை சுற்றி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா October 14th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். அண்ட் ஒரு நடிகனுக்கு ஒரு பெர்ஃபார்மருக்கு எப்போவுமே வந்துட்டு நம்ம படம் தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுதுனாலே ஒரு தனி சந்தோஷம். அந்த விதத்தில் நான் வந்து சாருக்கு நான் தேங்க் பண்ணுவோம், சாருக்கு மேஜிக் ரீஸ் அவங்க, பிகாஸ்
நிறைய நம்ம வந்து ரொம்ப டைம் வந்துட்டு இது வந்து ஓடிடியில் வருமா இல்லை தியேட்டருக்குள்ள வருமாங்கிற ஒரு ஒரு டைலமாலே இருந்தோம். ஏன்னா தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகல, ஓடிடியில் வந்துட்டு எக்கச்சக்க படம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டைலமாலே இருக்கும்போது சார் வந்துட்டு இந்த படத்தை பிக்கப் பண்ணிட்டு இன்னைக்கு 14th ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக அனுபமா பற்றி பேசி ஆகணும். ஒரு ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மர் அனுபமா, அவங்களுக்கு வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், லாங்குவேஜ்ன்றது அவங்களுக்கு ஒரு பேரியராக தெரியல, அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்களும் ஐ திங்க் இல் பி அ ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹர். அண்ட் முக்கியமாக தியாக அங்கிள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் தான் எனக்கு மொதல் படம் கொடுத்தாரு அண்ட் கண்ணன் சருக்கு மொதல் படம் கொடுத்தாரு. அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பின் அ ஹியூஜ் சப்போர்ட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் இன்றைக்கும் எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.